ஓதி முடித்ததும் ஹதியா பண்ண வேண்டுமா? ஹதியா பண்ண வேண்டும் என்றால் எவ்வாறு பண்ணுவது? அதாவது இந்த கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர் அல்லது சகோதரி, நான் நினைக்கிறேன் குர்ஆனை ஓதி மரணித்தவர்களுக்கு அதனுடைய நன்மையை ஹதியா செய்தல் என்ற ஒரு மசலா மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதாவது ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மரணித்தவருக்கு என்ன வழிகளில் நன்மை போய் சேரும், மரணித்த பிறகு அடுத்தவர்கள் செய்கிற அமல்களில் எது நன்மையை சேர்க்கும் என்பதை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர் துஆ செய்தால் அந்த துஆவினுடைய பிரதிபலன் மரணித்தவருக்கு கிடைக்கும். அதேபோல உயிரோடு இருக்கிறவர் சதக்கா செய்தால் மரணித்தவருக்கு அந்த சதக்காவினுடைய நன்மை போய் சேரும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து வேறுபாடு இல்லாத விஷயமாகும். இது அல்லாத ஏனைய வழிகளில் உயிரோடு இருப்பவர் செய்கிற ஒரு நன்மையை மரணித்தவருக்கு கொண்டு போய் சேர்க்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடான விஷயங்களில் ஒன்றுதான் மரணித்தவருக்காக வேண்டி அல் குர்ஆன் ஓதி அந்த நன்மையை ஹதியா செய்தால் அந்த நன்மை போய் சேருமா என்ற மசாலா. இதில் இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே மிக சரியான கருத்து குர்ஆன் சுன்னா ஆதாரங்களோடு ஒத்து வரக்கூடிய கருத்து குர்ஆன் ஓதினால் அந்த நன்மை போய் சேராது என்பதுதான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மிலே சொல்லும்போது அன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஅ, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் தேடியது தான் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். இது பொது விதி, இதுதான் பொதுவான விதி. இந்த பொது விதியிலிருந்து விதிவிலக்கு பெற வேண்டுமென்றால் அதற்கு ஆதாரம் வேண்டும். அந்த அடிப்படையில் விதிவிலக்காக ஒருவர் துவா செய்தால் துவாவுடைய பிரதிபலன் போய் சேரும் என்பது ஹதீஸ்களிலே வருகிறது. குர்ஆனிலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதேபோல சதக்கா செய்தால் அதனுடைய நன்மை போய் சேரும் என்பது ஹதீஸ்களிலே இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓதினால் அதனுடைய நன்மை போய் சேரும் என்று எந்த ஆதாரங்களும் கிடையாது என்கிற காரணத்தினால் குர்ஆன் ஓதி நன்மையை ஹதியா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா.